செப்டம்பர் பதிமூனாம் தேதி நடக்கும் மாநிலங்களவை தேர்தலில் திமுக சார்பில் எம் எம் அப்துல்லா போட்டியிடுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் தமிழகத்திலிருந்து அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முகமது ஜான் கடந்த மார்ச் மாதம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது அவர் மாரடைப்பால் உயிரிழந்தார் இதனையடுத்து அந்த இடம் காலியானது காலியான இடத்துக்கு ஆறு மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்பது விதி கொரோனா பரவல் காரணமாக இடைத்தேர்தல் நடத்துவதை தேர்தல் ஆணையம் ஒத்தி இந்த இந்நிலையில் முகமது ஜானால் காலியான இடத்தை நிரப்புவதற்கான இடைத்தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்த தேர்தல் செப்டம்பர் பதிமூணாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அன்று மாலை ஐந்து மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் தேர்தலுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வெளியிடப்படும் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆகும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வேட்பு மனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி தேதி செப்டம்பர் மூணு ஆகும் இதனிடையில் செப்டம்பர் பதிமூணாம் தேதி நடக்கும் மாநிலங்களவை தேர்தலில் திமுக சார்பில் எம் எம் அப்துல்லா போட்டியிடுவதாக ஸ்டாலின் அறிவித்துள்ளார் புதுக்கோட்டையைச் சேர்ந்த எம் எம் அப்துல்லா திமுகவின் வெளிநாடு வாழ் இந்தியர் நல அணியின் இணை செயலாளராக இருந்து வருகிறார் ஒரு இடத்திற்கு மட்டும் இந்த தேர்தல் நடைபெறுவதால் இந்த இடத்தை திமுக கைப்பற்றுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இந்த தேர்தலில் வெற்றி பெறுபவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பதவியில் இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது திமுகவில் பல முன்னணி நிர்வாகிகள் எம்பி சீட்டுக்காக எதிர்நோக்கி காத்திருந்த சமயத்தில் புதிதாக ஒருவருக்கு சீட் கொடுத்திருப்பது அவர்களை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி